ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தலைசிறந்த பேட்ஸ்மேனாக விளங்கி அவங்களுடைய அணிகளுக்கு பல வெற்றிகளை குவித்திருந்தாலும் அவங்களுடைய அணிக்கு இவங்க தலைசிறந்த கேப்டன்களாக விளங்க முடியாமல் தோற்று போன 10 வீரர்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஜாம்பாரான பிரைன் லாரா அவர்கள் இருக்காங்க. இவங்க சர்வதேச அளவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காங்க. தற்போதைய வரைக்கும் இவங்களுடைய சாதனையாக டெஸ்ட் போட்டிகளில் யாராலும் முறியடிக்கப்படாத 400 ரன்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். தற்போது வரைக்கும் எந்த ஒரு வீரரும் அந்த சாதனையை முறியடிக்கவில்லை. இப்படி ஒரு லெஜெண்டரி பேட்ஸ்மேனாக இவங்க இருந்த போதிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக இவங்க ஒரு சிறந்த கேப்டனாக விளங்க முடியவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் மொத்தம் 125 போட்டிகளில் கேப்டனாக விளையாடிருக்காங்க. ஆனால் வெறும் 50% கூட இவங்களால் கேப்டனாக இருந்து வெற்றி பெற முடியவில்லை. அதே போல் டெஸ்ட் போட்டிகளில் இவங்க 47 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து வெறும் 10 போட்டிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 26 போட்டிகளில் தோல்வியை தெளிவிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் ஜாம்பரான அலஸ்டேர் குக். இவர் தான் தற்போது வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் இங்கிலாந்து அணிக்காக அதிக ரன்களை குவித்த வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. 12,742 ரன்களை குவிச்சிருக்காங்க. 161 டெஸ்ட் போட்டிகளில் இவங்க 33 செஞ்சுரிகளும் அடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு சிறந்த கேப்டனாக இருந்து அந்த அணியை வெற்றி பெற வைக்க முடியவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளில் 59 போட்டிகளில் அந்த அணிக்கு கேப்டனாக இருந்து 22 போட்டிகளில் தோல்வியை தெளிவிருக்காங்க. 13 போட்டிகள் வந்து டிராவில் முடிஞ்சிருக்கு. அதே போல் ஒரு நாள் போட்டிகளில் 69 போட்டிகளில் இவங்க கேப்டனாக இருந்து வெறும் 30 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 8வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஃபிளின்டாப். தற்போது வரைக்கும் சமகால கிரிக்கெட்டின் ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஃபிளின்டாப் அவர்களை சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இவங்க ஆஷஸ் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணிகளை பல முறை வந்து அலற விட்டுருக்காங்க. இருந்தாலும் இவங்க கேப்டனாக சிறப்பாக செயல்பட முடியவில்லை அப்படின்னு சொல்லலாம். இவங்க இதுவரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் 11 போட்டிகளுக்கு கேப்டன் பதவியில் வகிச்சிருக்காங்க. அதில் 7 போட்டிகளில் தோல்வியை தழுவிருக்காங்க. 2 போட்டிகளில் வெற்றியும் 2 போட்டிகளில் டிராவும் கண்டிருக்காங்க. அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 7 ஒரு நாள் போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு நாள் போட்டியில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியலில் 7வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். உலக அளவில் தற்போது வரைக்கும் இவருடைய சாதனையை எந்த ஒரு வீரராலும் முறியடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு இவங்க கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் பல சாதனைகளை குவிச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்க ஒரு சிறந்த கேப்டனாக இந்திய அணிக்கு விளங்க முடியவில்லை. தன்னிடம் கொடுத்த கேப்டன் பொறுப்பை இவங்க மீண்டும் வேண்டாம் என்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க டெஸ்ட் போட்டிகளில் 25 போட்டிகளில் கேப்டனாக இருந்து வெறும் 4 போட்டிகளில் மட்டுமே இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல ஒரு நாள் போட்டிகளில் 73 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து 23 போட்டி வெற்றிகளை மட்டுமே இவங்க வந்து பெற்றிருக்காங்க. இவங்க சக்சஸ்ஃபுல் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் இவங்களால ஒரு சிறந்த கேப்டனாக இருக்க முடியவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான் அதன் பிறகு ராகுல் டிராவிட் அவர்களிடம் கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஜாம்பவனான கிறிஸ் கெயில் அவர்கள் இருக்காங்க. இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தினாலேயே இவங்களை அனைவருமே செல்லமாக யூனிவர்சல் பாஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமாக வெஸ்ட் இண்டீஸ் அணி பல போட்டிகளில் வெற்றியை குவிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு சிறந்த கேப்டனாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை வழிநடத்த முடியவில்லை. இவங்க பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த அணிக்கு 53 போட்டிகளில் கேப்டனாக இருந்து வெறும் 17 போட்டிகளில் மட்டுமே வெற்றியை பெற்றிருக்காங்க. 30 போட்டிகள் கிட்ட அவங்க வந்து தோல்வியை தெளிவிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சகிப் அல்ஹசன். பங்களாதேஷ் அணியின் சிறந்த ஆல்ரவுண்டரான சகிப் அல்ஹசன் தற்போது வரைக்கும் சமகால கிரிக்கெட்டில் ஒரு தலைசிறந்த ஆல்ரவுண்டராக வந்து விளங்குறாங்க. ஆனாலும் இவங்க அந்த அணிக்கு ஒரு சிறந்த கேப்டனாக விளங்க முடியவில்லை. கடைசியாக நடந்து முடிந்த 2019 ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலக கோப்பையில் கூட இவங்களுடைய ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக பங்களாதேஷ் அணி சில வெற்றிகளையும் குவிச்சாங்க. அந்த ஒரு தொடரில் மட்டுமே இவங்க 600 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க டெஸ்ட் போட்டிகளில் 13 போட்டிகளில் விளையாண்டு அதில் 10 போட்டிகளில் தோல்வியை தெளிவிருக்காங்க பங்களாதேஷ் அணி. அதே போல் இவங்க 50 ஒரு நாள் போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து வெறும் 23 போட்டிகளில் மட்டுமே பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருக்காங்க. T20 போட்டிகளையும் இவங்க 11 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் ராகுல் டிராவிட். தற்போது வரைக்கும் தலைசிறந்த பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு பட்டியல் எடுத்த ராகுல் டிராவிட் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் உண்டு. இவங்க சர்வதேச அளவில் மட்டுமே கிட்டத்தட்ட 24,000 ரன்களை குவிச்சிருக்காங்க. அதில் 48 செஞ்சுரிகள், 146 அரைசதங்கள் ஆகியவை அடங்கும். இவங்க டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்கு 25 போட்டிகளில் கேப்டனாக இருந்திருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் 79 போட்டிகளில் கேப்டனாக இருந்திருக்காங்க. அதில் டெஸ்ட் போட்டிகளில் 25 போட்டிகளில் 8 போட்டிகளில் வெற்றியும் ஒரு நாள் போட்டிகளில் 42 போட்டிகளில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. தலைசிறந்த
பேட்ஸ்மேனாக விளங்கிய போதிலும் இவங்களால ஒரு சிறந்த கேப்டனாக இந்திய அணியை வழிநடத்த முடியவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி ஃபிளவர். ஜிம்பாப்வே அணியோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர் தான் ஆண்டி ஃபிளவர். இவங்க டெஸ்ட் போட்டியில் மட்டுமே இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 50 அதிகமாக வச்சிருந்தாங்க. ஜிம்பாப்வே அணியின் தலைசிறந்த வீரர்கள் கண்டிப்பாக இவங்களுக்கும் ஒரு முக்கியமான இடம் உண்டு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக இருந்து ஜொலிக்க தவறிட்டாங்க. இவங்க கிட்டத்தட்ட 70 போட்டிகளில் ஜிம்பாப்வே அணிக்கு கேப்டனாக இருந்து 13 போட்டிகளில் மட்டுமே வெற்றியை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் சிறந்த பேட்ஸ்மேனான ராஸ் டெய்லர். மூன்று விதமான ஃபார்மேட்களுமே ராஸ் டெய்லர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு ஒரு தலைசிறந்த வீரராக விளங்கினாங்க. ஆனால் கேப்டனாக இவங்க சிறப்பாக செயல்பட முடியவில்லை. 15,000 அதிகமான இன்டர்நேஷனல் அளவில் இவங்க ரன்களை குவிச்சிருக்காங்க. நியூசிலாந்து அணியின் ஒரு தலைசிறந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு நாள் போட்டிகளில் 20 போட்டிகளில் நியூசிலாந்து அணிக்கு கேப்டனாக இருந்து அதில் வெறும் 6 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் டெஸ்ட் போட்டிகளில் 14 போட்டிகளில் கேப்டனாக இருந்து 8 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. 4 போட்டிகளில் மட்டுமே வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் வெட்டோரி. இவர் நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த ஒரு சுலோ பந்து வீச்சாளர். இவருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி பல தோல்வியில் சந்திச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக அந்த அணி பல வெற்றிகளை குவிச்சிருந்தாலும் இவங்க கேப்டனாக இருந்து அவங்களால ஜொலிக்க முடியவில்லை. ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். டெஸ்ட் போட்டிகளில் இவங்க 3,000 அதிகமான ரன்களை அடிச்சு 300 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிருக்காங்க. இந்த சாதனை கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சில வீரர்களால் மட்டுமே செய்யப்பட்டிருக்கு. இவங்க டெஸ்ட் போட்டிகளில் நியூசிலாந்து அணிக்கு 32 போட்டிகளில் தலைமை தாங்கி 6 போட்டிகளில் மட்டுமே அந்த அணி வெற்றி பெற்றிருக்கு. 16 போட்டிகளில் இவங்க டிராவாக்கியிருக்காங்க. மிச்ச போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. அதே போல் ஒரு நாள் போட்டிகளையும் இவங்க 50 குறைவான வெற்றி சதவீதத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.